இருட்டானாலும் சரி மழை வந்தாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி இந்த வீடியோ கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு உங்களுக்கு வந்தே சேரும். பொய்யே அவன் எடுக்கவே வரல. கவு ஸ்டிச்சிங் வீடியோ எப்பதான் போடுவீங்கனு கேட்றாங்க. நான் ஏன் சொன்னேன் கொசுவனியா தூக்கிட்டு போயிடுவே உசாரா இது. ஐடி எடுத்து உங்களுக்கு ஏய் குடிச்சிட்டே நீயா காட்டே போய்டா. வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா. அம்மா விஜய் டிவி நீங்கனால நீங்க பேசின வீடியோ ஏன் முழுசா வரல என்ன காரணம் அப்படிங்க கேட்றாங்க. உங்களுக்கு தெரியாது நீ ஏன் நானே எப்படி ஷூட் பண்றாங்கன்னு விடுங்க என்னன்னு வெச்சுக்கவே காயாகி பூ ரக்க 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 அப்பா என்ன வர்க் பண்றாங்க அப்படி கேட்றாங்க இதுக்கு வந்து நாங்க சொல்றதை விட அப்பாவே சொன்னா கரெக்டா இருக்கும் சோ அப்பாவே சொல்லட்டும் அப்பா சொல்ற அவர் வாயா சொல்ற ஹாய் गाइस எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆமா எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம் சோ வந்து நேத்து வந்து நம்ம சேனல்ல கம்யூனிட்டி டேப்ல வந்து போட்டுருனே Q&A வீடியோக்கு வந்து உங்களோட கேள்விகள் எல்லாம் கேட்டு கேள்வி கடையில கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 250 கேள்விக்கு மேல வந்திருந்தது 150 அது முதல்ல இப்ப நான் பாக்குறப்ப 220 இருந்தது ஆமா அவ்வளவு கேள்வி கேட்டிருக்கீங்க பட் ஆனா ரிப்பீட்டட் क्वेश्चन நிறைய இருக்கு ஹாய் அம்மா ஹாய் அம்மா அதல கிட்ட ஒரு 50 क्वेश्चन பக்கம் போயிருச்சு சோ அதல ரொம்ப ஸ்பெசிபிக்கான क्वेश्चन இதுக்கு முன்னாடி கிர Q&A ல ஆன்சர் பண்ணாத क्वेश्चनா எடுத்து சோ இப்போ உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண போறோம் ஓகே பார்க்கலாமாமா பார்க்கலாம் சோ நான் எப்பயே சொல்றது தான் இந்த क्वेश्चन வந்து நான் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் இவங்க ரெண்டு பேருக்கு தெரியவே தெரியாது என்ன क्वेश्चनனு சொல்லிட்டு சோ வந்து இப்போ நான் ஸ்பான்டேனியஸா வந்து கேட்க போறேன் அப்பயே ஸ்பாட்ல ஆன்சர் பண்ண போறாங்க அவ்வளவுதான் ஓகே பார்க்கலாமாமா ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே போலாம் சோ क्वेश्चनஸ்லாம் இந்த போன்ல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 16 क्वेश्चन எடுத்துர்க்கேன் சோ கேக்கலாம்மா போலாமா क्वेश्चनலாம் கேக்குறதுக்கு முன்னாடி இத காமிச்சிரலாம் என்னது இங்க பாருங்க எவ்வளவு அழகா செம்மயா இருக்கு என்னது இது இது அவரக்காய் அவரக்காய் செடி அவரப்பூ இந்த காயை விட பூ அழகா இருக்கு இத வாங்கி பொரிச்சு வித்தமனா கூட காசு நல்லா வரும் இதுவரை இந்த பூ கம்பி பொரிச்சு வாடா வறுவல் பண்ண மாட்டேன் பத்தாது போயிருமே நிறைய தடவை இது போல கொஞ்சமா இருக்கு ஓகே ஓகே சரி क्वेश्चन போலாம் என்னது சோ மணி பாருங்களே கிட்டத்தட்ட 7 மணி ஆயிருச்சு இங்க இருட்டு ஆயிருச்சு சோ இருந்தாலும் பரவாயில்லைன்னு எடுக்கறோம் நாளைக்கு போறணும் பிராமிஸ் பண்ணிட்டோம் அதான் நாளைக்கு போறணும்னு சொல்லிட்டோம் ஐ மீன் சண்டே போற சொல்லிட்டோம் அதனால சாட்டர்டே நைட் எடுத்துட்டு இருக்கோம் இப்ப ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்றேன் துளசி வாசம் மாறினாலும் மாறும் இந்த தீபனேஷ் வாக்கு மாற மாட்டோம் அதுக்காகவே இருட்டானாலும் சரி மழை வந்தாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி இந்த வீடியோ கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு உங்களுக்கு வந்தே சேரும் அதாவது நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை ஹோப்ஃபுல்லி ஓகே பார்க்கலாம் வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சேர்ரா கேள்விக்கு போலாம்டா கேள்விக்கு போலாம் ஓகே நீங்க என்ன கேட்றீங்கன்னா அம்மா நீங்க எப்படி எல்லா வேலையும் தனியா செய்றீங்க எனி டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்றாங்க யாரோ உதவி செய்யறதுல அதனால அம்மா தனியா செய்யுங்க கரெக்ட் உன்னோட क्वेश्चन உன்னோட ஆன்சர் சொல்லு உன்னோட ஆன்சர்னா இப்ப நமக்கு வேலை செய்யிறதுக்கு யாரு ஆள் இல்ல அதப்ப நாம தான் செய்யணும் இருக்கும்போது கிடுகிடுன்னு நம்ம மட்டும் செஞ்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அதுல என்னது பெரிசியமே ஒரு கஷ்டமே கிடையாது செஞ்சிரலாம் இவன் வேலை செய்யற வேலை செய்யறன்னு சொல்றீங்க ஆனா வீடியோல மட்டும் தான் செய்வான் நான் எத்தனை வேலை செய்யறேன் அம்மா அம்மா அதே வேலை செய்யணும் சொல்றீங்க ஐ திங்க் இந்த क्वेश्चन கேட்டவங்க வந்து நம்ம சேனல்ல முழுசா பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லா வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மாவு பேயறதுக்கு மட்டும் தான் வருவான் மித்ததெல்லாம் வர மாட்டான் மாவு பேயறது மட்டும் தான் ஈஸி எப்படி தண்ணி தெளிச்சுட்டு வரதுன்னு நினைச்சியா அது வந்து அம்மா அதே நம்ம செஞ்சிரலாம் என்னக்கே சொல்றது மாவு பேயறது நான் வந்து கம்மியா செஞ்சாலும் ரொம்ப எஃபோர்டபிளா செய்வேன் சோ அதனால தான் நான் எப்பயாவது செய்றேன் இந்த क्वेश्चन வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம் பட் இருந்தாலும் கேட்றாங்க லைவ்ல குக்கிங் பண்ணுங்க பிகாஸ் நோ யூடியூபர் ஹஸ் டன் இட் நீங்க மட்டும் பண்ணீங்கனா ட்ரெண்டிங் நீங்க தான் அப்படினு சொல்லிருக்காங்க யாரு சொன்னானோ லைவ் லைவ்லயே குக்கிங் பண்ண சொல்லிருக்காங்க சரி பண்ணலாம் அதனால என்ன லைவ்லயே பண்ண வேண்டியதா நான் பட் சரி சரி நீங்க எடுத்தீங்கனா லைவ் டைம் நான் பண்ணிக்க ஞாபகம் இருக்கு நான் பண்ணிருக்கறோம் இது மீன் மேக்கர்ல ஆல்ரெடி நம்ம ஒருக்கா செஞ்சிருக்கோம் இதுவரைக்கும் யாரும் செஞ்சதில்லைன்னு சொல்லாதீங்க எங்களோட வனிதா அக்கா செஞ்சிருக்காங்க சரி லைவ்லயே நாங்க உங்களுக்கு குக்கிங் நாங்க செஞ்சு காட்டுறோம் ஆமா ஆமா அதனால உங்களுக்கு ஒரு சப்ப மேட்டர் அத பத்தி ரொம்ப ஈஸி தான் சப்ப மேட்டர் salt water செஞ்சிரலாம் ஓகே அம்மா இந்த கேள்வி என்னன்னா உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க பேட் கமெண்ட்ஸ் அண்ட் குட் கமெண்ட்ஸ் ரெண்டுமே சொல்லுங்க நல்லது கெட்டது ரெண்டுமே சொல்ல சொல்றாங்க பாதி பேர் வந்து நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க பாதி பேர் வந்து இவங்களுக்கு வேலையே இல்ல இதுதான் வேலையா அப்படின்னு அப்படியும் பேசுறாங்க ரெண்டு இதுமே சொந்த பந்தத்துல ரெண்டு இதுமே நடக்குது ஓகே எங்களுக்கு உனக்குடா
எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் பிஃபோர் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு நானே போய் வலிக்க டைமா சப்ஸ்கிரைப் பண்றேன் இப்பயும் சொல்றேன். ஆனாலும் அப்ப வந்துட்டு இவ்வளோ ரீச் கிடையாது, எல்லாருமே கிண்டல் பண்ணுவானுங்க, ஏன்னா உனக்கு எல்லாம் வேற வேலை பிழப்பே இல்லையாடா அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா இப்ப அவங்களே வந்துட்டு டே மாசுதான் ட்ரீட் வை இருப்பானுங்க. இருந்தாலும் எல்லாமே நல்லதுதான், ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் மட்டும் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்குது. நீ நினைக்கிற கேள்வி இல்ல, பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ எப்பதான் போடுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நான் சொல்றேன், நார்மலா அப்படியே அம்மாவை தக்க விட்டோம்னா தைச்சிரும். வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே தப்பு தப்பா ரொம்ப ரோலிங் ஆக ஆரம்பிச்சிரும். ரெண்டு மூணு டைம் எடுக்க ட்ரை பண்ண என்னால முடியல. எடுக்கவே வரல, ஜாடி தைக்கிறதுல ஈஸிதான். கட்டிங் போடுறதுல அந்த மாதிரி, கட்டிங் போடுறப்ப அந்த மாதிரி, பேப்பர் கட்டிங் தான். அந்த கொசு அடிச்சு இல்லாதனால மங்குஸ்கி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்போதுமே என் கேள்வி, அம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்க சாமி, நீ சாப்பிட்டியா தங்க, நீ நல்லா இருக்கீங்க சாமி, அவர் ரியாக்ஷன் பாருங்க, ஏய் பாருங்க கண்ணு கலங்குது. ஆமா இதுதான் பிள்ளைங்க வேணும்ங்கறது பசங்கள, அது அந்த கமாண்ட் கேட்டது பையனா பண்ணு உங்களுக்கு தெரியுமா, பொண்ணுதான், சரி பொண்ணுதான் மெயினா கேட்பாங்க, கீழ போறேன், பொண்ணுதான் பாத்தியா, பொண்ணுங்க தான் கேட்பாங்க மெயினா, என்ன பெண் என்ன எல்லாம் ஓரினம் தானே, ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம் தான். இவன் கழுவ மாட்டான், பூனைய சேர்ந்து வருத்தப்பட்டு அவன் தான் விலைக்கெல்லாம் கழுவி கொடுத்தான். இவன் அடுப்பு வேலை வந்து செஞ்சான், எனக்கு அந்த நேரம்னா வரக்கூடிய வீடியோ மட்டும் பாருங்க. பாருங்க எத்தனை வேலை செய்யறேன், ஒரு வேலை கூட செய்யலாம், இதுதான் இந்த உலகம். இந்த கேள்வி வந்து உனக்கு வந்திருக்கு தீபன், நீங்க டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் சொல்றீங்க, அப்பப்போ ஐ எம் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் சொல்றீங்க, டிப்ளமோ என்ன படிச்சீங்க, இன்ஜினியரிங் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நல்ல க்வெஸ்டின். நான் வந்து டிப்ளமோ வந்து கேரளால 3 வருஷம் வந்து ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அதாவது கைத்தறி தொழில்நுட்பம் வந்து 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சேன். இப்ப பிடெக் வந்து டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, ஆனா கெமிஸ்ட்ரிக்கும் எனக்கு சுத்தமா சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் என்னோட டிபார்ட்மெண்ட் பேர் வந்து டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, சோ அதனால வந்துட்டு தயிர் புடிச்சு போறது, மாவு புடிச்சு போறதெல்லாம் ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சீன் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், நாம கெமிஸ்ட்ரின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன்,
பரவாயில்ல கெமிஸ்ட்ரி படிச்சவங்க சொல்றாங்க கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உண்மையை மட்டும் சொல்லிடு. ஆமா தயிர் புளிக்கிறது மாவு புளிக்கிறதெல்லாம் ஒரு கெமிஸ்ட்ரியா? விஜய் டிவி நீங்கனால நீங்க பேசின வீடியோ ஏன் முழுசா வரல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு என்ன ஆச்சுன்னு எங்களுக்குமே தெரியாது, நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் பேசியிருப்போம். ஆமா அது வந்துட்டு எடிட்டிங்ல வந்து தூக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது நீயா எப்படி ஷூட் பண்றாங்கன்னு, காலையில 10 மணிக்கு உள்ள போனோம், நைட்டு 7 மணிக்கு தான் வெளியிலயே வந்தோம். விடிய விடிய வச்சு செஞ்சுட்டாங்க எங்களை. லஞ்ச் பிரேக் லஞ்ச் பிரேக் ஹாஃப் அன் அவர் அவ்வளவுதான், பிரேக் டைம் இன்டர்வல் கூட கிடையாது. அவங்களுக்கு கொஸ்டின் எதுவும் இல்ல ப்ரோ. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு விடுகதை கேட்கறேன்னு கேட்டிருக்காங்க. விடுகதை என்னன்னா வச்சுக்குவேன், காயாகி பூவாவது என்ன மொத கேள்வி, செகண்ட் கேள்வி பழமாகி காயாவது என்ன. இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்றத வீடியோல பார்க்கணும், வெயிட்டிங் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. காயாகி பூவாவது. A few moments later. முட்டி போட்டு யோசிச்சேன், படுத்துக்கிட்டு யோசிச்சேன், நீச்சல் அடிச்சுட்டு யோசிச்சேன். எனக்கு சத்தியமா எனக்கு ஆன்சர் என்னன்னு தெரியல, உனக்கு தெரியுமா? தெரியல கடை, திடீர்னு கடை கடையே எனக்கு தெரியல. ஆமா சத்தியமா எங்களுக்கு தெரியல. இந்த கொஸ்டின் வந்து சப்ஸ்கிரைபர் ஆகப்பட்ட உங்களுக்கே சொல்லிடுறோம், உங்களுக்கே கொடுத்துட்றோம். நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல நாங்க உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் சொல்லிடுறோம். அம்மா, ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு கேட்டுருக்கேன். உனோட உனக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பிடிச்ச நடிகரா? எனக்கு பிடிச்ச நடிகர்னா சிவாஜி கணேசன் சார். சார் இருந்தாலும் வசந்த மாளிகை சொல்ல வேண்டியதே இல்ல, பயங்கரம் பிடிக்கும். ஜிவாஜி சார நம்ம பிடிக்கும் இருக்கலாம். ஜிவாஜி, டி ராஜேந்திரன், எல்லாமே விஜயகாந்த், பழைய நடிகர் ரஜினி, எல்லாருமே எனக்கு பிடிக்கும். மோகன் மைக் மோகன் மோகனுமா? மோகன் எனக்கு வந்து தலைவர் ரஜினி தான் பிடிக்கும். அம்மா அடுத்த கேள்வி என்னன்னா, தீபனேஷ் அண்ணா, புவன் அண்ணா, அம்மா, உங்க மூணு பேருக்கும் சின்ன வயசுல என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய ஆளோட நானே டெய்லர் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்பதான் ஆயிட்டு, அத்த டெய்லர் ஆயிட்டு நானே. அது ரொம்ப எனக்கு பயங்கரமா ஆசையா இருந்தது டெய்லர் ஆகணும். ஏன்னா ஜாயின்ல வெளியே கொடுத்தா நமக்கு சீக்கிரம் தைச்சே தர மாட்டாங்க, நாம கேட்கற டிசைன் தைச்சே தரல. உனக்கு தைச்சுங்கிறதுக்காகவே நீ டெய்லர் ஆகிட்டேன். என்னன்னா, அப்ப கேக்குறப்ப இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்.
அப்புறம் இன்ஜினியர் ஆனதுக்கு அப்புறமா டிபார்ட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன இன்ஜினியரா ஆகணும் அங்கேயும் கேட்டாங்க, மெக்கானிக்கா சிவிலா சாஃப்ட்வேர்ன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆகணும்னு நான் கனவு கண்டேன், இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆயிட்டேன். அதான் பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கனவுகள் போய் பாருக்கொண்டு சந்தோஷம். இப்ப ஐ எம் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ப்ரோ, கேரளாவுக்கு போய் படிச்சிருக்கீங்கல்ல, அப்படி என்ன தமிழ்நாட்டில் இல்லாத கோர்ஸா, இல்ல கேரளா கிளைமேட் அண்ட் ஹாஸ்டல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அங்க போனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட கோர்ஸ் வந்துட்டு உண்மையாலுமே ரேர் கோர்ஸ் தான். இது நான் படிச்சது வந்து ஒரு ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் IIHD, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. நான் சேலம்ல ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. அதனால நெக்ஸ்ட் ஆப்ஷனாக தான் கேரளாவுக்கு போனேன். நீங்கள் கேட்டிங்கள கேரளா கிளைமேட்டா ஹாஸ்டலான்னு, உண்மையாலுமே நான் போகும்போது அதெல்லாம் நினச்சி பார்க்கல. நாங்கள் போனதுக்கப்புறம் உண்மையாலுமே சொல்கிறேன், செம்ம ஹெவன், ஹெவன் சொர்க்கமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்களும் போய் ஜாயின் பண்ணி பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் சூப்பர் காலேஜ். ஆனால் அந்த காலேஜ் இந்தியாவிலே மொத்தம் 5 தானே இருக்கு? இல்லை, ஸ்டேட்டு கவர்மெண்ட் இருக்குது, 11 இருக்குது மொத்தம். ஓ, மொத்தம் 11 காலேஜ் தான். ஆமாம், இது வந்துட்டு ஃபுல்லாக கவுன்சிலிங் பேஸ்டில் தான் எடுப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் 10th மாதிரி தான், டிப்ளமோ மட்டும்தான் இருக்குது. பிடெக் இருக்குது, நான் டிப்ளமோ தான் நான் படித்தது. 10th ஒரு ஆவரேஜ் நல்ல மார்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ அட்மிஷன் ஓப்பன்லாம் இப்போ போயிட்டு வித் ஸ்காலர்ஷிப்போட. ஆமாம், முக்கியமான விஷயம் ஸ்காலர்ஷிப் இருக்குது. மாதத்துக்கு ஃபஸ்ட் இயரில் 1000 ரூபா, செகண்ட் இயரில் 1100 ரூபா, தேர்ட் இயரில் 1200 ரூபா பர் மந்த் தருவாங்க. ஆனால் அங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ? ஹாஸ்டல் ஃபீஸு நினச்சி கூட நீங்கள் எவ்வளோ நினைக்கிறேன்? ஒரு மாசம் 5000 வரும் நினைக்கிறேன். அப்படியேங்கப்பா, எனக்கு வருஷத்துக்கே 500 ரூபா தான் ஹாஸ்டல் ஃபீஸ். வருஷத்துக்கு 500 ரூபா தான். வருஷத்துக்கு 500 ரூபா தானா? இதுக்கு இது இந்த கேள்வி என்னன்னா, உங்க அப்பா என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நாங்க சொல்றத விட அப்பாவே சொன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அப்பாவே சொல்லட்டும். அப்பா ஏன்னா அப்பாவும் வீடியோகளை வல்ல வல்லன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, அதனால அப்பாவே சொல்ல வச்சிடலாம். தொழில் வந்து சோசியல் சர்வீஸ். வயசானவங்களை, உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு, ஆதரவற்றவங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து குறைந்த ஒரு சம்பளத்துக்கு ஆள் அனுப்பிச்சு ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம். ஆமாம், அன்பாலயா ஹோம் நர்சிங், அன்பாலயா ஹோம் நர்ஸ் சர்வீஸ்னு அந்த பேரில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் சைட் பிஸ்னஸாக பெனாயில் தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பெனாயில், சோப்பாயில், ஆசிட் இதெல்லாம் தயார் பண்ணுறோம். அந்த கம்பெனி பேர் என்னப்பா? கம்பெனி பேர் அன்பாலயா ட்ராவல்ஸ். இல்லை, அது பெனாயில் கம்பெனி. அப்பாவே நேரடியா பதில் சொல்லியாச்சு. ஓகே, நீங்க கேட்ட மேக்ஸிமம் எல்லா கேள்விக்குமே நாங்க ஆன்சர் பண்ணிட்டோம். உங்க க்வெஸ்சன் கேட்கலையேன்னு கோச்சுக்காதீங்க. காமனான க்வெஸ்சன் எல்லாம் கேட்டுட்டோம். அடுத்த டைம் கியூஎன் க்வெஸ்சன்ல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கேளுங்க, உங்க க்வெஸ்சன் நாங்க ஆன்சர் பண்றோம். ஓகே, கேட்ட கேள்விக்கு எல்லாமே டக்கு டக்கு பதில் சொல்லிட்டோம். ஒண்ணும் மட்டும்தான் எங்களுக்கு தெரியல, அது உங்களுக்கே அந்த பதில் கொடுத்துட்டா நீங்களே பதிலீங்க. ஆன்சர் அதுக்கு நீங்களே பண்ணிடுங்க. இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்துるப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்க என்ன பண்ணுங்க, அம்மா கை பந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை பை, see you.